எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறேன்னா, மல்டி ஃபங்க்ஷனல் ஃபுட்டு. இந்த ஃபுட்டில் 32 பீஸ் இருக்கும். இது ஒவ்வொரு ஃபுட்டும் எந்த மாதிரி கிளாத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், என்ன கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து சாஃப்டான கிளாத்து, நீங்கள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் லைட்டாக எலாஸ்டிக் கலந்த மாதிரி இருக்கிற கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் டீஷர்ட்டு இல்லை லெகின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்டில் பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு அடியில் வந்துட்டு ஒரு இரும்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதனால் நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக அழகாக மூவ் ஆகும், ஸ்டிச் வந்து நல்லா விழும், துணிக்கு எந்த டேமேஜும் இருக்காது. அதனால் சாஃப்டாக இருக்கிற கிளாத்து நீங்கள் எதுனாலும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் இந்த ஸ்டிச்சுக்கு ஜிக்ஜாக் நான் இன்றைக்கி போட போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கூட நீங்கள் போடலாம். வாங்க இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கிளாத் எடுத்து ஃபுட்டு கீழே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். நான் ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் போடுறேன். நீங்கள் பூ போடுறதுனா கூட இந்த ஃபுட்டு வச்சு நீங்கள் அழகாக நம்ம பூ போட்டுக்கலாம். நான் இந்த கிளாத்தில் வந்து தையல் விட்டுருக்கு, அதை நான் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறது பாருங்கள், பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். துணி இழுக்க வேண்டாம், அதுவாக போகும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன். பாருங்கள் நூல் பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? வாங்க அதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குன்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் விழுந்துருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பாருங்கள் அழகாக விழுந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.